என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம் யாருக்கு முக்கியம்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க என்னென்னா ஃப்யூச்சரில் வாங்க போனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வீடியோ எதாவது பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஃபோன் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பத்து டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆன்லைன் சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் வாங்கிட்டே இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ண முடியாது அந்த மாதிரி வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வந்து நீங்கள் ஃபோன் ஆனாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி மறக்காம நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் நீங்களும் பார்த்துக்கணும் சேனல் பாய் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்னா நீங்கள் புது ஃபோன் வந்து ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைன் வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் வாங்கணும் அந்த ஃபோனுடைய பில்லு வாங்கணும் இன்னொன்று வந்து வாரண்டி கார்டு வாங்கணும் இந்த ரெண்டு வாங்கிக்கோங்க எதுக்கு பில்னா பில் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஃபோன் வாங்குறீங்க ஆன்லைன்லையும் ஆஃப்லை வாங்குறீங்க ஃபோன் வாங்குன்கிறது நீங்கள் ஒன் வீக் யூஸ் பண்ணி ஒன் வீக்குள்ளே வந்து உங்கள் ஃபோன் ஏதாவது ஒர்க் ஆலைனா நீங்கள் வந்து கடையில் போய் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ பில்லை வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க அது எடுத்து ரெண்டாவது வந்து வாரண்டி கார்டு வாரண்டி கார்டு வந்து எதுக்கு வைக்கணும்னா இப்போ வந்து அந்த ஃபோனுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி இல்லை ஒன் இயர் வாரண்ட்டி கொடுப்பாங்க ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் உடஞ்சி போச்சு இல்லை பேக் பேனல் ஒர்க் ஆலை இல்லை கேமராவில் அந்த ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டிக்கலாம் அதுக்கு வந்து வாரண்டி கார்டு கேட்பாங்க ஸோ மறக்காமல் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டையும் வந்து மறக்காம வச்சுக்கோங்க இதான் வந்து ஃபஸ்ட் டிப் இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்க போகிறோம் என்ன டிப்னா ரெக்கார்டிய அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னா வந்து நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்க ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி வாங்கிட்டீங்க ஃபோன் வாங்கினக்கடுத்து இங்கே வச்சுருக்கீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புதுசாக வாங்கிட்டு சொல்லிட்டு முன்னாடி ஒரு அவசரமாக பிரிச்சுனீங்க அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாரையோ ஒரு சில கூப்பிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் அன்பாக்சிங்கை ஏன்னா வந்து நம்ம சேனல் நீங்கள் அன்பாக்சிங் பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்களும் அன்பாக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சில வயதுக்கு வந்து உள்ளே வந்து ஃபோனுக்கு பதிலாக செங்கல் வந்துடுது சோப் வந்துடுது இல்லைனா வந்து ஸ்க்ரீன் வரும்போதே ஷிப்பிங்கில் வந்து நொறுங்கிடும் இதெல்லாம் பட்டன் வந்து ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குது டே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஒரு எவிடென்ஸ் காமிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஸ்க்ராச் ஆகிருக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்களே வேணும்னு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கு வந்து எவிடென்ஸ்க்காக நீங்கள் யாராவது சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு எவிடென்ஸாக இருக்க போது ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு அளவுக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது இப்போ நம்ம தேர்டு டிப் பற்றி பார்க்க போகிறோம் என் டிப்னா நீங்கள் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க ஃபோன் கையில் இருக்குது ஃபோனை கையில் எடுத்த கடுத்து யூஸ் பண்ண அனுப்பிச்சுட்டாங்க ஃபோன் பின்னாடி மேலே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை ஏதாவது கிராக் விழுந்திருக்கான்னு இருக்கா சொல்லிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து அவங்களுக்கு பாக்ஸில் வந்து கேஸ் கவர் கொடுத்துருந்தா அதையும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து டேமேஜ் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் கீழே போட கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் கேஸ் கவர் போட்டுக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாக போகுது இதுதான் தேர்ட் டிப் இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்னால் சார்ஜிங் மெத்தட் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் புது ஃபோன் வாங்கிட்டீங்க கண்டிஷன் பார்த்துட்டீங்க கேஸ் போட்டீங்க அதுக்கடுத்து சார்ஜ் வந்து ஐம்பது இருக்கும் சில பேர் வந்து ஃபுல் டே சார்ஜ் போடுவீங்க இல்லை நைன் ஹவர்ஸ் சார்ஜ் போடுவீங்க அப்போலாம் பண்ணவே கூடாது ப்ரீவியஸாக ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்து ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபோன்ஸ் வரும் பேட்ரி அந்த பேட்டரி வந்து லித்தியம் அயான்னு சொல்லுவாங்க அந்த பேட்டரி வந்து அவ்வளோ வந்து பேக்கப் இருக்காது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப குறையும் அதனால் வந்து ஃபுல்லே சார்ஜ் பண்ணிங்கன்னா பேக்கப் நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் இப்போ பேட்டரி எல்லாமே வந்து லித்தியம் பாலிமான்னு சொல்லியிருக்கோங்க அது அவங்களுக்கு வந்து இன்பில்ட் கடை இன்பில்ட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து கலெக்டராக வராது அந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அந்த பேட்டரி வந்து ஒரு இம்ப்ரூவ்மான டெக்னாலஜி உங்களுக்கு வந்து அந்த பேட்டரிக்கு நீங்கள் வந்து ஃபுல் டே சார்ஜ் போட தேவை உங்கள் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் உங்கள் ஃபோனில் புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நைன்டி ஃபைவ் சார்ஜ் போடுங்க அதுக்கடுத்து குறையும் போது நீங்கள் போட்டுக்கோங்க திருப்பி நீங்கள் ஃபுல் டே சார்ஜ் போட தேங்க ஃபோர்த் டிப் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபிஃப்த் டிப் பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டிருப்பீங்க நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறமா வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து உங்கள் பழைய ஃபோன் இருக்கும்ல அந்த பழைய ஃபோனில் உங்கள் டேட்டாஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க தான் நீங்கள் புது ஃபோனில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பழைய டேட்டா எல்லாமே வந்து ரிகவர் ஆகி வந்துடும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இதுதான் ஃபிஃப்த் டிப் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆறாவது டிப் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பீங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை லாக் இல்லாமல் இருக்கும் யாராலும் வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து பார்த்துருவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து லாக் பண்ணணும் பண்ணணும் ஸ்க்ரீன் லாக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுக்கோங்க இல்லை பின் இருந்துச்சுனா பின் போட்டுக்கோங்க ஃபேஸ் அன்லாக் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது கிளியராக வச்சுக்கோங்க கையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா வெளிச்சத்தில் வச்சுக்கோங்க அப்புறமா பின் பாஸ்வேர்ட் வைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க இப்போ சில பேர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வைப்பீங்க இல்லைனா வந்து சும்மா அப்படியே ஒரு கோடு போடுவீங்க நல்லா அப்படியே வித்தியாசமாக கோடு போடுங்க அப்படின்னா தான் வந்து யாராலும் வந்து போக முடியாமல் ஒரு பாஸ்வேர்டு வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஃபிங்கர் ப்ரின் வச்சுக்கோங்க ஃபேஸ் வச்சுக்கோங்க இதான் ஆறாவது டிப் இப்போ நம்ம ஏழாவது டிப் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து லாக் போட்டிருப்பீங்க எனக்கு தெரியும் இப்போ என்ன செய்யணும்னா அடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் உங்கள் ஃபோனை வந்து சாஃப்ட் அப்டேட் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னா மொதல் நெட் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய் சிஸ்டம் அப்டேட் அதில் போய் இல்லை சாஃப்ட் அப்டேட் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபோன் வாங்கினீங்கன்னா அப்டேட் வரதான் செய்யும் புது ஃபோனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எதுக்கு அப்டேட் பண்ணுறோம்னா நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது பக்கு வைரஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க கூட வந்து ஃபோன் கொஞ்சம் ஸ்பீடாகும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐநூ ஐநூறு ஆகும் உங்களுக்கு வந்து செலவாகும் ஸோ அதையும் பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க இதான் வந்து ஏழாவது டிப் இப்போ நம்ம எய்த் டிப் பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்னா அன்இன்ஸ்டால் ப்ளூடூர்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்க யூஸ் பண்ண நல்லா இருக்குது இப்போ ஆப் செக்ஷன் போனீங்கன்னா நிறைய ஆப்ஸ் காமிக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கே மாட்டீங்க பட் நிறைய காமிக்கும் அது ஏன்னால் அந்த ஃபோனு ஃபோன் லான்ச் பண்ணும்போது அந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க பட் அந்த ஆப்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஸோ வந்து அதான் ப்ளூடர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணணும் அதான் ப்ளூடர்ஸு ஸோ மறக்காம டெலிட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஆப்பை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க இதுதான் எட்டாவது டிப்பு இப்போ நம்ம நைன்த்து டிப் பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்னா நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்க நான் ஃபஸ்ட் என்ன சொன்னியிருந்தேன்னா உங்கள் ஃபோனோட பின்னாடி முன்னாடிலாம் ஏதாவது டேமேஜ் இருக்கா பாக்ஸ் வந்திருந்தேன் இருக்கா இருக்கான் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் அகம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனோட வெளியில தான் பார்த்தீங்க இப்போ ஃபோனோட உள் பகுதியை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னா ஃபோனோட ஸ்பீக்கரு இயர்பீஸ் மைக்கு பட்டன்ஸு சார்ஜிங் போர்ட்டு வேறு கேமரா அதுக்கடுத்து எல்லாம் பார்க்கணும் அதுக்கடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ஃபோன் வந்து ஹீட்டாக தான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேம் விளையாட மாட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கொடுத்து கேம் விளாட சொல்லுங்கள் ஒரு ஒன் ஹவர் ஏதாவது பெரிய கேம் விளாடுங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் உங்கள் ஃபோனை தொட்டு பாருங்கள் ரொம்ப ஹீட்டாச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் வாமாக இருக்கு இல்லை சூடாகலைன்னா உங்கள் ஃபோன் சூப்பரான ஃபோன் நினச்சிக்கோங்க அந்த ஒரு டெஸ்ட்டையும் செக் பண்ணிப்பாங்க இதான் வந்து நைன்த்து டிப் இப்போ நம்ம லாஸ்ட் டிப்பை பார்க்க போகிறோம் என்ன டிப்னா ஃபீட்பேக் கொடுக்கணும் நீங்கள் வந்து அமேசானில் வாங்கினாலும் சரி ஃபிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி இல்லை வேறு வெப்சைட் வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து மற்றவங்களோட ரிவ்யூ பார்த்தா வாங்கிப்பீங்க யூடியூப்பில் இல்லை வந்து அமேசானில் நீங்கள் ரேட்டிங் பார்த்தா வாங்கிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்குறது எடுத்தும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்கள் ஃபோனோட ஃபோட்டோவை போட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் யூஸ் பண்ண அடுத்து அமேசானுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்து வாங்குறவங்களுக்கு உங்கள் ரிவ்யூ யூஸ்டாக இருக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இதை வந்து பத்தாவது டிப் மறக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம போனஸ் டிப்பதை பார்க்க போகிறோம் லெவன்த்து டிப்பு என்ன டிப்னா என்னென்ன பண்ணுங்கள் யூடியூப் போயிட்டு ஜீன் சர்ச் பண்ணி அதை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதாக லெவன்த் டிப் போனஸ் டிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புது ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பத்து டிப்ஸ் பார்த்துருப்பீங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸ்னு சொல்லலாம் மறக்க ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண முட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு உங்கள் ஃபோனுக்கும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது மறக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மட்டும் ஃபோன் வாங்கினா சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்குவாங்களே அவங்களுக்கும் மீடியம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும் அவங்களுக்கும் சேஃபாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு நன்றி மீண்டும் உள்ளே மாதிரி அடுத்த வீடியோ சேர்ந்திருக்கு நன்றி வணக்கம்